நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி மான் வேட்டை திரைப்படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தை திருமலை தயாரித்து இயக்கியிருக்கிறார். இவர் பல்வேறு நிறைய படங்கள் இவர் எடுத்திருக்காரு. எடுத்து சில படங்கள் வெற்றிகரமாக ஓடிருக்கு, சில படங்கள் உடம்புல போயிருக்கு. ஆனாலும் அவர் தொடர்ந்து இதே தொழில இயக்குநராகவும் தயாரிப்பாளரும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா தான். சினிமாவில் தான் முழுக்க முழுக்க அவருடைய தன் பணத்தை எல்லாத்தையுமே எழுந்திருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுதான் மான் வேட்டை. எல்லாம் முற்றிலும் புதுமுங்கல் நடிச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 4 ஜோடி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. 3 ஜோடி காட்டுல ஓபனிங் சீன்ல உள்ள வராங்க. அதாவது வீடியோ ஷூட் பண்றதுக்கா, பேய் இருக்கா இல்லையா அதை வீடியோ ஷூட் பண்ணி அதை தன்னுடைய டிஆர்பிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வர அவங்க அதுல போய் ஜெயிச்சாங்களா இல்லையா, உண்மையிலேயே பேய் சந்திச்சாங்களா, பேய் அவங்களை என்ன செஞ்சது அப்படிங்கறதுதான் கதை. இதுக்கு இடையில அதுக்கு முன்னாடியே ஒரு ஜோடி போய் காட்டுக்குள்ள போய் இறந்து போயிடுறாங்க, பேயால் அடிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த ஜோடி இப்ப புதுசா வந்து இங்க சந்தோஷமா இருக்க வர ஜோடிங்களை அடிச்சு காலி பண்றாங்க. அந்த பேய் எல்லாரும் காலி பண்ணு. அதே இந்த பசங்க 3 ஜோடியும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ண போக அவங்களதான் அந்த பேய் அடிச்சு இறந்து போன அந்த முன்னாள் ஹீரோவும் ஹீரோயினும் அடிச்சு இந்த 3 ஜோடியும் காலி பண்றாங்க. இதான் கதை. ரொம்ப த்ரில்லிங்காகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சாமியார் அந்த இதுல இருந்துகிட்டு யாரும் இங்கிருந்து போயிடுங்க, தப்பிச்சு போயிடுங்க, இங்க இருக்காதிங்க, இந்த சைடு போறீங்க எவ்வளவு சொல்லுவாரு. அந்த ஜோடி எல்லாம் கேட்காது. ஏற்கனவே இருந்த இறந்து போன ஜோடிக்கும் அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு, அப்பவும் கேட்க மாட்டாங்க. காடு திகிலானது, இங்க பேய் உலாத்துது, ஆபத்து போவாதீங்கன்னு. அதை மீறி போய் தான் அந்த முதல் ஜோடி செத்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த 3 ஜோடி அவங்களுக்கும் சொல்லுவாரு, அவங்களும் கேட்க மாட்டாங்க. இப்படி படத்துல வந்து திகிலான காட்சிகள் நிறைய இருக்கு. பேய் துரத்துறது, அவங்களை அடிக்கிறது, காலி பண்றது எல்லாம் திகில எடுத்திருக்காங்க. இயக்குனர் சிறப்பா படத்தை உருவாக்கி இருக்காரு. முழுக்க முழுக்க காட்டிலேயே அந்த கதை பின்னப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் முற்றிலும் புதுமுகங்கள், கிளுகிழப்பான காட்சிகள். அதாவது அந்த 3 இளஞ்சோடி நடந்ததுனால அதுங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கிற கிளுகிழப்பான காட்சிகளும் படத்துல வச்சிருக்காங்க. பாடல் காட்சி வச்சிருக்காங்க. ஓபனிங் சீன்ல வந்து அருமையான பாட்டு, ஸ்ரீகாந்த் தேவாவும் திருமலை இந்த படத்தோட இயக்குநரும் அந்த காட்டுல வந்து கம்போசிங்க்கு வராங்க பாடலுக்காக. அதுல வந்து அவர் ஸ்ரீகாந்த் சார் பாட, அதுக்கேற்ற மாதிரி திருமலை சார் டான்ஸ் ஆடுற அந்த முதல் பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு, இனிமையா இருக்கு. அது கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு பாடல். படமும் நல்லா வந்திருக்கு. நிச்சயமா அது கமர்ஷியலா எல்லா ஆடியன்ஸும் இழுக்கக்கூடிய எல்லா அம்சமும் அந்த படத்துல இருக்கு. ஒரு த்ரில்லிங் படம், இதுக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸே இருக்காங்க. இந்த பேய் படம், த்ரில்லிங் படம், சஸ்பென்ஸ் படத்துக்கு எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் நிரந்தரமா உண்டு. அது இந்த படத்துக்கு நிச்சயமா உண்டு. அது அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை விரும்புவாங்க நிச்சயமா. அந்த எல்லா ஆடியன்ஸும், அது மட்டும் இல்லாம மற்ற ஆடியன்ஸ் கவரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. கண்டிப்பா அந்த படம் வெளியே வந்து வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.